இந்த வீடியோவில் பி யுவர் செல்ஃப் ட்ராமாவில் இருக்க 7th and 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினோட டென்ஷனை குறைக்க நம்ம ஹீரோ நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பார். அப்போ நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்டு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு பீர் பாட்டிலாக இவங்க ரெண்டு பேருமே எட்டி உதவிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் மறுபடியும் விளையாடலான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ மறுபடியும் பீர் கேனப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதை எட்டி உதச்சிக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சினாரியாவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே டயர்டாகி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட உங்க லைஃப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ வந்துகிட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் வெல்த்தியான ஃபேமிலியிலிருந்து வரல அப்படிம்பார். அதுக்கப்புறமேல இந்த ஊருக்கு நானும் ஒரு நாள் வேலை தேடி வந்தவன் தான். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்தி தான் நான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து என்னோட கதையை சொல்லி உனக்கு போர் அடிக்க விரும்பல, வா விளையாடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ரொமான்டிக் மூடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவார். அப்போது அந்த மியூசிஷியன் பையன் அங்கே வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்ப்பான். அப்போ தெரியாமல் ஒரு கேனில் அடிச்சிருவான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பையனை நோட்டீஸ் பண்ணி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நாம் வந்து அந்த பையனோட கான்டாக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, நான் தான் வர சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மியூசிஷியன் பையன் கூட ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போனோன்னே இந்த மியூசிஷியன் பையன் இருந்துக்கிட்டு நான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டோம் நம்ம ஹீரோயின் ஷாக்கிடாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் சின்ன பேண்டில் தான் இருந்தேன், இப்போ புத்தா பெரிய ஸ்டேஜ் ஏறதுனா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறமேல என்னோட கான்ட்ராக்டை வேணால் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு அந்த பையனை கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு பெரிய ஸ்டேஜ் பார்த்து பயப்படாத, நான் வேணால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஸ்டேஜில் வந்து உன் கூட சிங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல ப்ரோக்ராம் அன்றைக்கி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபுட் டெலிவரியிலேருந்து ஏதோ ப்ராடக்டாக வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் போயிட்டு பயங்கரமாக ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக பாட்டெலாம் பாடி ஜமா பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு வாவ் நம்ம ஹீரோயின் இப்போ பாப்புலர் ஆக போகிறா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் காரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோனில் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வாவ் அந்த மியூசிஷியன் பையன் தான் இன்றைக்கிட்ட பேச போகிறலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அந்த பயலை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ காண்டில் உட்காந்துட்டு இருப்பார், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பாயை மூடுறதுக்காண்டி நம்ம ஹீரோனை அப்படியே கிஸ் பண்ணிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பேச முடியாமல் ஷாக்கில் இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பெட்டில் படுத்துருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து என் மேலே ஜெல்லஸாக இருக்காரா, நான் அந்த பையனை பேசினதை பற்றி அதனால தான் அவர் கிஸ் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு எண்டில் நம்ம ஹீரோவும் சே நான் வந்து ரொம்ப ஜெல்லஸாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த கிஸ் பண்ண இன்சிடெண்ட்டை நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு யாரோ கால் போனாங்க. யாருன்னு எடுத்து பார்த்தா அவங்க ஒர்க் ரிலேட்டட் கால், நிறையா மெயிலெலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி என்னோடய ஒர்க்கை முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமேல அவரு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி அதிலிருந்து ஒரு கேண்டியை எடுப்பார். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும் நம்ம ஹீரோயின் சொன்னது, வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் வேலை செய்யறது மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூட தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஃபிளாஷ்பேக் பற்றி சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்து இந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருந்த அப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே லோவாக இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் அவரால் எந்த வேலையிலையும் போயிருக்க முடியாது. அப்போ தான் நம்ம ஹீரோவையும் அந்த ஸ்பெஷல் டெலிவரி ஆப் வந்து அப்ரோச் பண்ணிருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்லேட்டை நம்ம ஹீரோ சாப்பிட்டோன்னே அவர் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பிக் பாஸ் ப்ராடக்ட். அதை சாப்பிட்டோன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிடுப்பார். அந்த அச்சீவ்மெண்ட்னால தான் நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துல இருக்காரு அப்படின்ட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ வந்து எப்போதுமே இந்த சாக்லேட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் ஒர்க்கில் வந்துட்டு பயங்கர கான்சன்ட்ரேஷனாக இருப்பார். அதனால் அவரால் வெறும் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, எப்போ பார்த்தாலுமே இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் உட்காந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல இந்த சாக்லேட்னால தான் நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், இந்த சாக்லேட் இல்லைன்னா நான் சக்சஸ்ஃபுல் பர்சனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே
நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அப்போது அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போது அவங்க கொலிக் அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஏதோ வம்பு இழுக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோயினை கூப்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட கேபினுக்கு போவாங்க. அங்கே போனோன்னா நம்ம ஹீரோ சொல்லுவார், இனிமேட்டு நீ என் கூடயே உட்காந்து ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட சேரில் உட்காந்துருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் பயங்கர நர்வஸாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட கையை கொடு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு அப்படிம்பாங்க, குடு சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிப்பார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனோட கொலிக்கு ஒரு பொண்ணு அங்கே வந்துடும். வந்தோடனே நம்ம ஹீரோயின் சடனாக கையை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமேல ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஒர்க்கை பிஸியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு சாக்லேட் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு, எப்போவுமே நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்க, இப்போ நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு சாக்லேட்டை கொடுப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு, என்ன இதை சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததை நான் சாப்பிடாமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ ஹீரோன் வாங்கி கொடுத்த சாக்லேட்டும் அவர்கிட்ட இருக்கிற சாக்லேட்டும் ஒன்று தான் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஒர்க்கை பாதியிலேயே நிறுத்திட்டு, நான் கிளம்புறேன் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பின்னாடியே, சரி வரேன் நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதை பார்த்தோடனே அங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாம், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார். நம்ம ஹீரோயின் கரெக்டாக போயிட்டு நம்ம ஹீரோவோட கண்ணை பத்துவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வேணும்னே நிறைய பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கட்டுப்பாயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் சும்மா விளையாண்டேன் வா மூவிக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஹீரோ நிறையா பொண்ணுங்க பேரெல்லாம் சொன்னாரே, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக வந்துடுவாங்களா அப்படின்ட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது.